குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவு என்ன தெரியுமா, ஆயிஷா நாகி எப்படி இருப்பாங்க சொன்னா, இந்த குடும்ப உறவுல எகட பொம்பளை என்ன செய்வாங்க, எகட பொம்பளை வந்து ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ள கிட்ட போட்டுக்கொண்டு கணவன் மனைவி கையில படுப்பாங்க. 5 வயசானாலும் புள்ளக்கு என்ன வேறையா படுக்க போட மாட்டாங்க. கணவன் டயர்ட்ல வருவான், கணவன் கிட்ட சொல்லுவான், 4 கிலோ பான், 2 கிலோ ஆங்கர், 3 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ பருப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணுவா, ஆர்டருக்கு எல்லாம் கொண்டு வருவா. 2 கிழமையா கணவனுக்கு என்ன ஒன்றும் இல்ல, இது வெக்கம் இல்ல, இதெல்லாம் பேசுறது வெக்கம் இல்ல, இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயங்கள். அப்ப என்ன, இவ சில பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த புள்ளைக்கு பேயன் பிசாசன் பத்தி பழக்கி சொல்லி பழக்கி இந்த புள்ளையும் போகாது வேறையா. ஆனா சின்னத்துல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்டல்ல புள்ளை பாக்குறது சின்ன நேசரில விட்டுடுவாங்க, படுக்கும் போது புள்ள கிட்ட வரணும், என்ன எந்த நாளும் குளிக்கணும் எனக்கு கஷ்டம் இப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு திருமணத்தை தந்தது என்னத்துக்கு, திருமண உறவு நீ வயசாகும் வரை கடைசி காலம் வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்படணும். அடுப்பம் கரையில இருந்து நீ வேலை செஞ்சுக்க நேரத்துல உண்ட கணவன் கூப்பிட்டா நீ கணவனுக்கு கட்டுப்படணும். ஹதீஸ், யாரு தண்ட கணவன் கோபத்தோட ஒரு இரவு நாள கழிக்கிறாளோ, இரவு கணவன் படுக்கைக்கு கூப்பிட்டு போகாம ஒரு நாளை கழிக்கிறாலோ மலக்குகளுடைய சாபம் விடியும் வரைக்கும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எங்கட என்ன நாங்க என்ன செய்யறோம், அந்த கணவனுக்கு எந்த உடுப்பு குப்பையில போடணுமோ அந்த உடுப்பை தான் வீட்டுல உடுத்து கொண்டிருப்போம். இவர் வாரத்துக்கு உறவருக்கு முந்தைய கால் பண்ணி கேட்டுக்கொள்ளணும், எங்க இருந்து வாரீங்க, ஏ பரட்ட தலை வெள்ளன சுபதுல அப்படியே உறவோட இருந்தது, 12 மணிக்கு தான் குளிக்க போற, ஆக்கி முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிப்போம், 2 மணிக்கு வராது கணவர், பாக்கையில நாத்தம் வைக்கிட்ட. அப்ப இவன் என்ன செய்வான், விபச்சாரத்துக்கு போறதுக்கு நாங்களே வழிய திறந்துடுறோம், திறந்துட்டு இவன் அடுத்தவனோட கதைக்க போக்கொள்ள என்ன, அடுத்தவனோட கதை அவளுக்கு போய் பேசிட்டு, அவளுக்கு போய் இது நான் அவங்களுக்கு இதா பேசல, சார்பாக பேசல, ஏன்னு கேட்டேன்னா அடுத்தவளோட பேசக்கொள்ள அவளுக்கு ஏசி வேலை. அவள் என்ன, கிளி போல ஒரு பொம்பளை இருந்தாலும் குரங்கு போல ஒரு பொண்டாட்டி வேணும் என்று சொல்லுவாங்க இல்லையா, இவ கிளி போல இருந்தாலும் கொத்தி குருதான் இருக்கிறா, காகம் போல இருந்தா காக்காண்டு கூப்பிட்டுறா. அப்ப நீங்க உங்களோட எங்கட மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சு கொள்றது என்ன, நாங்க எங்களுக்குள்ள ஒரு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கணும், எங்களுக்குள்ள எப்படி விபச்சாரத்திற்கு போகாமிக்கிறதுக்கு எங்கட மாப்பிள்ளைய நாங்கள்தான் கைக்குள்ள போட்டுக்கொள்ளும். அவருக்கு எப்ப எந்த உணவு பிடிக்கும், எந்த நேரத்துல அவருக்கு உணவு பிடிக்கும், இந்த எல்லாத்தையும் நாங்க குடுக்கறதுக்கு ரெடி ஆயிக்கணும். சில பொம்பளை என்ன செய்வா, இவருக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. சில இந்த என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட பொம்பளை நீங்க பிழை செஞ்சேன்னு சொன்னாண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அறிவுரை சொல்லுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி இந்த அவங்களுக்கு கேக்காட்டி படுக்கையில இது கொஞ்சம் விளக்குங்க, படுக்கையிலிருந்து விளக்குங்க, படுக்கையிலிருந்து விளக்கியும் அவங்க உங்களுக்கு கட்டுப்படாட்டி என்ன செய்யுங்க, அடியுங்க, அடிச்சா பொங்கிக் கொண்டு வருது. என்ன பாப்ப வளர்த்து எனக்கு ஒரு அடியும் அடிக்காம, நீ நல்ல என்ன அறிவுரை இல்ல அறிவுரை சொல்லி கேட்காம படுக்கையில ஒதுக்கிற எங்கட இன்னைக்கு என்ன எங்கட பொம்பளை மாப்பிள்ளைய படுக்கையில ஒதுக்கிய வச்சு 10 நாள்ல பறக்குறாங்க வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு, படுக்கையில இருந்தா என்ன இல்லாத என்ன, உண்மையான ஒரு பொம்பளைக்குத்தான் தந்த மனை கணவன் கிட்ட ஒரு நாள் படுக்காட்டி ஹார்ட் துடிக்கும், எங்க போறாரோ, 2 நாள் படுக்கல எங்க போறாரோ, 3 நாள் படுக்கல எங்க போறாரோ, 10 மணிக்கு வாராரே, 10 மணி இன்னும் வரலையே, 8 மணிக்கு வார மனுஷன் 10 மணிக்கு வாராரு, எனக்கு படுக்க வரலையே, எனக்கு கிட்ட தூங்க வரலையே, 10 பத்தாவதே 10 மிஸ்கால் அடிக்கணும், இதுதான் அன்பு மனைவி. அப்ப அன்பு மனைவி தான் 10 மிஸ்கால் அடிங்க பதறது, இது என்ன 10 நாள்ல கல்யாணம் முடிச்சு பறக்க விட்டவங்களுக்கு படுக்கேட என்ன தெரியும், படுக்கையை பத்தி கல்யாணம் முடிக்கிறதே அதுக்குத்தான், இல்லாட்டி உனக்கு என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுல இந்த கணவன்மார்கள் எப்படி ஈக்குறாங்க சொன்னா, கஷ்டத்துக்கு போற வேற விஷயம், இவங்க என்னத்துக்கு அனுப்புறாங்க, கல்யாணம் முடிச்சு 10 நாள் என்னத்துக்கு நீங்க அனுப்புறீங்க, சம்பாரிச்சு கொடுவாங்க, வீடு கட்டணும், மாளிகை கட்டணும், அது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இதுக்குத்தான் மாப்பிள்ளை அனுப்புற. அவர் என்ன செய்யறாங்க, போயிட்டு இவங்கட்ட தொல்லை தாங்க இல்லாம என்ன செய்யறாங்க, இப்ப பொம்பளைய விட்டுட்டு வந்த தனிமை, அடிக்கடி என்ன சிகரெட் குடிக்காதவன் ஊதி தள்ளுறான், பல சேனல்கள்ல சீடிகள்ல படங்களை பாக்குறான், நல்லா இருந்தவன் கெட்டு போறான், தண்ணின சேர்க்கையில சேருகிறான், சுபஹானல்லாஹ். ஆண்கள் கூட்டம் பங்காளி பாகிஸ்தான்
Malaysia, தெரியாத உறவுகள் ஊரை விட்டு வந்த வேதனை, துக்கம், கொண்டாட்டியை விட்டு வந்த துக்கம், புள்ளகளை விட்டு வந்த துக்கம், பத்தினாலேயே உன்னை விட்டு பிரிஞ்சாண்டா எங்க அவன் உடல் உறவை, எங்க அவன் கொண்டு போய் திணிச்சு கொள்றது, அனுப்புறீங்களே, அவன் வேதனையில துடிக்கிறான், துடிச்சு அவன் வேத கொண்டாட்டியோட 10 வருஷமா வரல, பத்தினால போனவன் 10 வருஷமா மாப்பிள்ளை காணல ஏ நாங்க பணத்துக்காகவும் உலகத்துக்காகவும் ஆசைப்பட்டோம் நபிக்கு சொன்னதானே அல்லாஹ் தஆலா உலகம் பணம் காசுண்டா உட்டுடு தலாக்கு பண்ணினேன்னு சொன்னாண்டா எங்களைய தலாக்கு பண்ணினேன்டா என்ன தாத்தா தங்கச்சி உறவா எங்களுக்கு பொழைச்சி போ சம்பாரிச்சு போடுறதுக்கு தாத்தா தங்கச்சி உறவா உம்மா உறவா சகோதர உறவா தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ 15 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் எங்களை தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ இத ஆழமா மனசுல பதிங்க கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி கோல் பண்ணுவான் பெருநாள் வரக்கலி 40,000 சல்வி அனுப்பிக்கிறேன் உடுப்படுங்க புள்ள குடுப்படுங்க இவன் என்ன செய்வான் இப்படி எல்லாம் பேசிட்டு இவன் யாருக்கு சலாம் சொல்ல போக இவன் ஒரு சும்மா சேட்டை போட்டுக்கொண்டு என்ன செய்வான் அந்த கோலை எடுத்து நிம்மதிக்காக பேசிட்டு அவன் அப்படியே கோலை கட் பண்ணிட்டு அழுவான் வேதனைப்படுவான் இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஒருவருக்கு சுஜூத் செய்யணும்னு சொன்னா அவன் மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யணும்னு சொல்லி யாருக்காக சம்பாதிக்க போற பெண்களுக்கு எந்த பொம்பளைக்கும் புள்ள குட்டிகளுக்கும் உறவு கல்யாணம் முடிக்கிற அந்த திருமணம் என்ற அடிப்படையே இல்லாமாய் கொண்டு செலவங்க நல்லா கஷ்டப்பட்டு பொறுமையா ஐக்கிறாங்க செலவங்க நான் காதால கேட்ட உண்மை சம்பவம் ஒரு பொம்பளை சொல்றா என்ன மாப்பிள்ள வருவ வெளிநாட்டுல இருந்து வந்தா என்ன கொடல் பாபத்து இறச்சின்னு கொண்டு கொட்டுவாரு 5 கூட்டாளிய கூட்டிட்டு வருவாரு ரூமுக்கு போவாரு எனக்கு ஆக்கி கொட்டுறாம்பேல அவர் ஜொலியா இருப்பாரு சுபஹானல்லா ஏன் இவ்வளவு நாளும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பினவர் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் போய் சம்பாச பிள்ளைகளே தந்த மாப்பிள்ள தனக்கு தீன் உள்ளவனா இஸ்லாம் இருக்கக்கூடியவனா ஈமான் இருக்கக்கூடியவனான்னு பார்த்து இந்த எங்களோட வாழ வச்சு கொள்ற மாதிரி ஆயிஷா நாய் என்ன கட்டில் கிட்ட போறாங்க ரசூல் அண்ட 9 மனைவி 9 நாள் வாராங்க ஆயிஷா நாய் கிட்ட சின்ன குட்டித்தானே ஆயிஷா நாய் அவகிட்ட வந்தோடனே அவ சொல்றா தூங்குறா ரசூல்லா பாக்குற நல்லா என்ன பொம்பளை தூங்குறா இவன் மெதுவா எழும்புறாரு பொம்பளைய டிஸ்டர்ப் பண்ணப்படாது டைம் சரியா பொம்பளைய டிஸ்டர்ப் பண்ணப்படாது என்ன அப்ப என்ன செய்ய இதோட நான் முடிச்சு கொள்றேன் டைம் முடிஞ்சு என்ன செய்யறா மெதுவா எழும்புறாரு அல்லாஹ் தூங்குறா பொம்பளைன்னு நினைச்சுக்கொண்டு மெதுவா எழும்புறாரு ஷர்ட்டை போடுறாரு மெதுவா அப்படியே மெதுவா கதவை திறக்கிறாரு மெதுவா செருப்ப போடுறாரு அப்படியே போறாரு ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வருது முடிச்சு கொண்டுதான் இருந்தா தூங்குறமாய் நடிச்சா அடே ஏண்ட சான்ஸ் நாள் இன்றைக்கு ஏண்ட அன்பு கணவன் எனக்கிட்ட 9வது நாள் வந்திக்கிறார் ஏண்ட என்னுடைய நாள் இன்றைக்கு இந்த நாள நான் விட்டு கொடுப்ப வேற மனைவிட்ட போறாவோ இன்னொரு சந்தேகம் வந்து எவ்வளவு இறக்கம்னு பாருங்க பின்னாலே போ பின்னாலே போயிட்டு பாக்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகையில தனது தோழர்களுக்காக அழுது துவா கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறா அப்படியே திரும்பி ரசூல்லா துவா கேட்டுட்டு வேகம் மெதுவா வராங்க ஆயிஷா நாயும் பின்னால மெதுவா போறா பாஸ்டா வராங்க இவவும் பாஸ்டா வர இருட்டு அந்த நேரம் லைட் இல்ல கரண்ட் எல்லாம் இல்ல என்ன செய்யறா கதவு கிட்ட வரப்போலே பாஸ்டா ரசூல்லாக்கு முந்தி ஓடி போய்த்து கட்டில விழுந்து படுத்து போட்டி கொள்றா மூச்சு வாங்குறா ஒரு வேறொரு கணவன்டா என்ன இந்த ஆயிஷா இப்படி மூச்சு வாங்குற நான் இல்லா நேரம் எப்படி சந்தேகப்பட்டிருப்பாங்க சந்தேகப்படல அந்த கணவன் ஏன் கைக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க அன்பு மனைவிமார்கள் அந்த சொர்க்கத்துக்குரிய தாய்மார்கள் கைக்குள்ள போட்டு வச்சு அப்படி சந்தேகப்படல அப்ப என்ன மூச்சு வாங்க ஆயிஷாவே நீ என்ன மூச்சு வாங்குற நான் மூச்சு ஒன்றுமில்லையே ஒன்றுமில்லையா நீ சொல்றியா இல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு வஹியை அறிவிச்சு அறிவி வஹி மூலம் அறிவிக்கிறத நீ விரும்புறியா இல்ல நான் இப்படித்தான் நாங்களோட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர் நான் உன்னோட படுத்திருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு வஹி சொன்னாங்க மரணித்தவர்கள் ஜன்னத்துல் பகையில போய் திருப்பி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி எந்த ஒரு பாசம் இன்னொரு நேரத்துல ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க அவட நாள் அப்ப என்ன செய்யறாங்க ரசூல்லா கேக்குறாங்க கொஞ்சம் கஷ்டமாயிக்குது மனசு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது நான் கொஞ்சம் 2 ரக்கா தொலைவா அப்ப என்ன சொல்ற ஆயிஷா நாய் சொல்ற மனசுல நினைக்கிறா
எட்டு ஒன்பது மனைவி ஒரே காலத்தில் இருக்கிற, இன்றைக்கு ஏண்ட நாள், ஏண்ட கணவன் என்னோட படுக்கிற நாள், உறவு கொள்ற நாள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கத்தை விரும்புறாரு. என்ன சொல்றா? இன்னி குறுப்புக்க அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி எப்படி அவர் ட்ரிக்ஸ் அவர் பதில கொடுக்கிறார். உங்களோட நெருங்கி இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது. அல்லாஹ் வணங்குறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது. என்னோட நீங்க கிட்டே இருக்கணும் எனக்கு. நீ நாங்கண்டா பொம்பளைட்டா எப்படி ரெண்டு ரக்கா தொழுதா தொழுங்களே, அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்னத்த கேட்கணுமா, தொழுதுட்டு படுங்களே இப்படின்னு சொல்லுவோம். இதனாலதான் அடிப்படையான உறவு ஆட்டம் காணுது. எத்தனையோ பிளவுகள், தலாக்குகள். ஏன் தந்த கணவன் தந்த மனைவிக்குள்ள அன்பு இல்ல? மனைவி அன்பு கட்டினாண்டா கணவன் வழி தவறவே மாட்டான். குப்பையில வீச உடுப்ப வீட்டுல உடுத்து கொண்டிருந்தா கண்டுட்டு வாரான் எப்படி அழகான கட்ட குப்பை தெரியக்கூடிய இடங்களை வெளியில கண்டுட்டு வர கணவன் தந்த பொண்டாட்டி அழகா பார்க்க ஆசைப்படுறான். நாலு கிட்ட வாங்கி வச்சிருப்பீங்க, என்ன செய்வீங்க? நாலு கிட்ட வெளியில போக்கலாம் உடுக்கு, அப்பதான் மாப்பிள்ள பாக்குறான். அன்றைக்கு வாங்கி தந்த கட்டி இப்ப அரை மணி நேரம் டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால, இவ்வளவு நாள மாப்பிள்ளையிட முன்னு ஒரு ஸ்டைலும் இல்ல, கட்டையா உடுக்கமான சொல்லி கிஸ்லாத்ல யாரு சொன்ன? மாப்பிளைக்கு நீ யாத காட்டு, எப்படி வேணும்ண்டாலும் மீறி ஒரு அறைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வேணும். அதுக்காக நான் சொன்னேன், இப்ப அந்த ரசூல்லா கூட்டிட்டு போனாங்க, கூப்பிட்டாங்க ஒட்டகத்துல, அத வச்சு மைனிமார்களை பைக்கில ஏற்றி வாங்க போன நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏற்றிட்டு போறதுக்கு விட்டுதாதீங்க. எல்லா சஹாபாக்களுடன் சேர்ந்து தான் மைனி மைனிய கூப்பிட்டாங்க ரசூல்லா. இந்த பைக்கு மைனி வாங்கலே கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு சாமான எடுத்துட்டு நானும் அங்க வெளிநாட்டுல வாங்கலே இதெல்லாம் சரின்னு உட்கார்ந்தா அவ்வளவுதான். மைனி பாரமேத்தி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாரத்தை கொடுத்துருவோம் மைனி. அப்ப இப்படி குடும்ப உறவு ஆட்டம் காண்றதுக்கும் தலாக்கு பிரச்சனை வந்து குவியறதுக்கும் காரணம் இந்த மனைவியில இப்படி அசிங்கமான உடுப்பு ஆடைகள். அப்ப இப்படியான ஒரு மனைவிகளா இருக்காம என்ன செய்யணும்? இந்த கடைசி இந்த ஆயத்தை நான் முடிச்சுக்கோடு. இந்த ஆயிஷா நாயோடு இருக்கும் போது ரசூல்லாவுக்கு அந்த ஒரு குர்ஆன் வசனம் வரங்குது. என்ன தொழுது அவர் சொல்றாரு, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்க கூடாதா? இப்ப எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்திறக்கினாரு, இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைல் சூரா ஆலி இம்ரான். அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, எவர்கள் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு மனசுல அது உறுத்தலா, மௌத்தாகும் வரைக்கும் உறுத்தலாக ஒரு ஒரு நாளாக அந்த நாள் அமையுது. அப்ப எனவே அன்பான மனைவிமார்களே, கணவனை கைக்குள்ள போட்டுக் கொள்றதுக்கு அடிப்படை உறவு எட அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒத்து போகணும், அன்பா இருக்கணும், அதிகார விஷயத்துல நீதி கேட்காம விட்டு கொடுக்கணும். இது ஒன்று. உரிய முறையில சுட்டி காட்டணுமே தவிர அதிகார செயல சுட்டி காட்ட கூடாது. உழைப்பவன் கஷ்டத்தின் ஒவ்வொரு ரூபாடையும் அந்த பொறுமதியை விளங்கணும். அப்படி விளங்கி இறுதியாக நாங்க அல்லாஹ்விடத்துல ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் ஆயுன் யா ரப்பே, எங்கட துணைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, எங்கட பிள்ளை குட்டிகள் எங்கட சந்ததிகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, வஜ்அல்னா முத்தகீன இமாமா, எங்களை தக்கு உன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்ற துவாவை அடிக்கடி ஓதி எங்க குடும்ப வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, அல்லாஹ் தஆலா அந்த உண்மையான அந்த துணைகளாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வேண்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.